द श्रीलंकन सिविल वॉर। வார் ஃபார் தமிழ் ஈழம். இந்த ஸ்ரீலங்கன் சிவில் வார்னா என்ன, இது எப்படி ஆரம்பிச்சிச்சு, எல்டிடிஇயோட பங்கு என்ன இதுல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ, நான் எம் ஓகே கே. ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 85% ஆஃப் த பாப்புலேஷன் சிங்களீஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. சிங்களீஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களை சிங்களீஸ் அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்க 15% ஆஃப் த பாப்புலேஷன் தமிழ் பீப்புள். ஸோ மெஜாரிட்டி விசஸ் மைனாரிட்டி தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்ரீலங்காவை ரெண்டா பிரிக்கிறாங்க, நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். ஸோ நார்த்ல அதிகபட்சமா தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க, அதே மாதிரி சவுத்ல சிங்களீஸ் அதிகமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து 1970 வரைக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே சின்ன சின்ன சண்டைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அங்கங்க தமிழுக்கும் சிங்களீஸ்க்கும் நடுவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. 1970 அப்புறம்தான் மிகப்பெரிய போராட்டமாகவும் மிகப்பெரிய வாராகவும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்ரீலங்கன் சிவில் வார் அப்படிங்கிறது. 1970 அப்ப மெஜாரிட்டியை பிடிச்சிருந்த கவர்மெண்ட் ரெண்டு புது சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த ரெண்டு சட்டம் தான் பைக்கோலுக்குள்ள தீக்குச்சியை பொருத்தி போடுற மாதிரி ஸ்ரீலங்கன் சிவில் வாரை கொளுத்தி போட்டுச்சுன்னு சொல்லலாம். சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டும்தான் அந்த கவர்மெண்டோட ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லாவும், யூனிவர்சிட்டியில 40% ஆஃப் த ரிசர்வேஷன் அந்த யூனிவர்சிட்டி இருக்க ரீஜியன்ல எந்த மக்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த மக்களுக்கு தான் அந்த 40% சீட்டு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சட்டம் இயற்றினாங்க. இது மூலியமா என்னாச்சு அப்படின்னா, வெறும் 10% மக்கள் மட்டும்தான் பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கும், ரொம்ப கம்மியான மாணவர்கள் மட்டும்தான் யூனிவர்சிட்டிஸ்ல ஜாயின் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தமிழர்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த இப்படி தள்ளப்பட்டதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, தமிழர்களை ஸ்ரீலங்கன் மக்கள் ரொம்ப வந்து குறைச்சி வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு அகதிகள் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இரண்டு சட்டங்கள்னால மக்கள் பெருசா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச தமிழ் மினிஸ்டர்ஸ்லாம் ரிசிக்னேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி ரிசைன் பண்ண மினிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு யூனியன் மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் யூனியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தமிழ் மக்களுக்கு உரித்தான உரிமைகளை மீட்டு கொடுக்கறது தான் இந்த பார்ட்டியோட ஒரு முழு முதல் முயற்சியா இருக்கு. இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆகுறாங்க. என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் சரிப்பட்டு வராது, ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இறங்கினாதான் நம்மளுக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்புறாங்க. ஸோ அவங்கள தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுடைய முழு முதல் எய்மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் ஈழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ் யூனியன் திருப்பி வருவோம். ஸோ தமிழ் யூனியன் பார்த்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு அட்டானமஸ் ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. ஸோ நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட், அதாவது தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல பெரும்பான்மையை பிடித்து அவங்க மினிஸ்டர்ஸ் அண்ட் மற்ற பொசிஷன்ஸ்க்கெலாம் போக ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி 15% ஆஃப் த பாப்புலேஷன் தான் தமிழ்னால, ஸோ மெஜாரிட்டியாக சிங்களீஷ் இருக்கிறதுனால சிங்களீஷ் மறுபடியும் வந்து அந்த கவர்மெண்ட்ல ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ இதனால தமிழ் யூனியன் ஃபெயில் ஆகுறாங்க அவங்களோட அட்டெம்ப்ட்ல இருந்து. ஸோ இப்போ எல்டிடிஇ ஃபுல் ஸ்விங்ல அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல எல்டிடிஇ மாதிரியான நிறைய குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. பட் அவங்க யாருனாலையுமே ஹிஸ்டரியில சஸ்டெயின் பண்ணவே முடியல, பட் எல்டிடிஇ மட்டும் சஸ்டெயின் பண்ணுது. இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, கேப்டன் பிரபாகரன் அவர்கள். ஸோ சச் அ டெடிக்கேட்டட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய கடமை என்ன, தான் கொண்ட லட்சியத்துல இருந்து தடம் புரளாம தன்னுடைய ஆர்மியை ஒழுக்கமான வழியில நடத்தி கொண்டு போய் எப்படியாச்சும் நான் நினைச்சதை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டெடிக்கேட்டட் லீடர் தான் கேப்டன் பிரபாகரன். ஸோ இவரோட ஆர்கனைசேஷன் தான் எல்டிடிஇயா உருமாறு. சிங்களீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆர்மியை சென்ட் பண்ணி எல்டிடிஇ கூட போராட ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல நம்ம அந்த ஸ்ரீலங்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடான நம்ம இந்தியாவில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள், அதாவது த பிரீமியரிங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. ஏன் இவங்களை அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வார் டைம்ஸ்ல இந்திரா காந்தி தான் தி பெஸ்டா வந்து சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் எடுத்திருந்தாங்க. எதுக்கு அப்படி பேர் எடுத்திருந்தாங்கன்னா, அந்த பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஈஸ்ட் பெங்கால்ல ஒரு எத்னிக் வார் நடந்துச்சு அவங்க பீரியட்லயுமே. ஸோ அவங்க என்னன்னா,
யூஎன்லேயே போய் நேராக பேசி இந்த மாதிரி ஒரு ஆலையாக அவங்க இருக்கட்டும், ஸோ அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஆலையாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செப்பரேட் நேஷன் அப்படிங்கிற ஒரு உரிமையை வாங்கி கொடுத்தாங்க இந்திரா காந்தி. ஸோ அதில் மிகப்பெரிய பங்கு இந்திரா காந்திக்கு இருந்துச்சு. ஸோ தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இந்திரா காந்திட்ட போய் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ் மக்களை திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ தமிழ்லையும் தமிழ் ஈழத்துலேயும் இந்த மாதிரியான நிறைய போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அங்கே துன்புறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் காதுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்திரா காந்தியுமே இதை வந்து ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எல்டிடிஇக்கு ஒரு மறைமுகமான சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ரா ஏஜென்ட்ஸ் அனுப்பி, இந்தியன் ரா ஏஜென்ட்ஸ் அனுப்பி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க எல்டிடிஇயை. வெப்பன்ஸ் அண்ட் ஃபுட் சப்ளை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்டிடிஇயை மறைமுகமா ட்ரெயின் பண்ணி கொண்டு வர்றாங்க இந்திரா காந்தி அவர்கள். ஸோ இந்த டைம்ல ஸ்ரீலங்கால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பூம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வார் ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய இடங்களை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வார் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்த ஆரம்பிக்கிறாங்க தமிழர்கள் இருந்த இடங்கள்லாம். ஸோ எல்டிடிஇயோடைய நிறைய சோல்ஜர்ஸும் இறந்து போறாங்க, ஸ்ரீலங்கன் ஆர்மியில இருக்கக்கூடிய நிறைய சோல்ஜர்ஸும் இறந்து போறாங்க. ஸோ இப்படி இறந்து போறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த வார் வந்து இன்னும் பெருசா ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட் பண்றாங்க இந்த வார் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம். ஸோ இப்படி பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஒரு வார் அப்படின்னு வந்துட்டாலே அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும் தலைவர்கள் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய சாதாரண சிவிலியன்ஸ் தான் எப்பயுமே அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே வாழ்ந்துட்டு இருந்த தமிழ் மக்கள் ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளை இல்லாததுனால பெரிதும் பாதிக்கப்பட்டு, ஸோ தன்னுடைய தான் வளர்ந்த நாட்டிலேயே வந்து அகதிகளாக வெளியே வர ஆரம்பித்தாங்க. ஸோ பிரபாகரன் என்ன பண்ணாரு அப்படின்னா, வேணாம் நீங்கள் அப்படி போக வேணாம், நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அவங்களை எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளைவா கட் பண்ணிட்டு இருந்தாங்க வார் ஜோன்ஸ்ல எல்லாத்தையும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய எல்டிடிஇ சோல்ஜர்ஸ் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தன்னுடைய வீட்டில் மிகப்பெரிய இழப்பை கண்ட பல குடும்பங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்டிடிஇ ஆர்மியில வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த இழப்புக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்டிடிஇ ஆர்மியில வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த சமயத்துல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது, யார் சிவிலியன்ஸ் யார் வந்து மிலிட்டன்ஸ் அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ சோல்ஜர்ஸ்க்கும் சிவிலியன்ஸுக்குமான டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியாததுனால ஸ்ரீலங்கா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அப்சர்வ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு தவறு அப்படின்னா, கண்ணப்படுற எல்லா மக்களையுமே சுட்டு கொள்ளக்கூடிய ஒரு லாலாம் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆர்மி பீப்புளும் அதுக்கேற்ற மாதிரி கண்ணப்படுற எல்லாத்தையும் சுட்டு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழ் மக்களுமே வந்து தன்னுடைய இனம் சார்ந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு எழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, அவர் ஒரு விஷயத்த பாஸ் பண்றாரு. என்னன்னா, எல்லாருமே பிளாக் ஷர்ட் அணிவிச்சு, ஸோ ஸ்ரீலங்காக்கு எதிராக நீங்க இந்த மாதிரி குரல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுடைய ஒற்றுமையை காமிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து மிகப்பெரிய எல்டிடிஇ சப்போர்டர்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே அது உண்மையிலே தெரியும். ஸோ மறைமுகமான சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதை ஓப்பனாக வெளிப்படையாக நான் பேசணும் அப்படின்னா மறைமுகமான சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்டிடிஇக்கு இருந்துட்டு. ஸோ இந்த சமயத்தில் தான் கிரிட்டிக்கலான பொசிஷன், இந்த கிரிட்டிக்கலான டைமில் 1984 இந்திரா காந்தி அவர்கள் இறந்துடுறாங்க. ஸோ அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு வேற ஒரு கதை. ஸோ அந்த ஒரு கதையை நான் திருப்பி வேற ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போகிறாங்க. அதுக்கடுத்து ஆட்சிக்கு வர்றாரு ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த சமயத்துல ஸ்ரீலங்கால என்ன ஆகுது அப்படின்னா, சோ நார்த்ல இருந்த எல்லா எல்டிடிஇ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நார்த் ஈஸ்ட் பக்கம் கொண்டு வந்து மொத்தமா சுத்தி வளைச்சிடுறாங்க ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க சரண்டர் ஆகிற தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க எல்டிடிஇ. இந்த சமயத்துலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹெலிகாப்டர்ஸ் மூலியமா 23 tons ஆஃப் ஃபுட் அண்ட் வெப்பன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் அனுப்புறாங்க. ஸோ இதை பார்த்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய சப்போர்ட்டும், ஸோ அவங்க ஃபுல் ஸ்விங்கில் உள்ள இறங்கிட்டா ஸோ இந்த ப்ராப்ளம் வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காக்கு நல்லாவே தெரியும். ஸோ ராஜீவ் காந்தியை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ தமிழர்கள் என்ன கேட்டாலுமே நாங்கள் கொடுத்துட்றோம், எக்ஸப்ட் அவங்களுக்கு தனி நாடு தரமாட்டோம், அவங்க வேற என்ன கேட்டாலுமே அவங்களுக்கான அட்டானமஸ் ஸ்டேட்டஸோ இல்லை எது கேட்டாலுமே நாங்கள் கொடுத்துட்றோம், பட் தனி நாடு தரமாட்டோம். இதுக்கு பிரதி உபதியா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்டிடிஇல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய வெப்பன்ஸை சரண்டர் பண்ணிடணும்,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ ராஜீவ்காந்தி அவர்களும் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே நல்லா தானப்பா இருக்கு, ஸோ இதை ப்ரொசீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொண்டு போறாரு. பட் கேப்டன் பிரபாகரன் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த மறுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்ணிட்டா, ஸோ வெப்பன்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து தமிழ் பீப்புளை எல்லாருமே கொன்றுவாங்க, ஸோ அதனால நான் இதை அக்ரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்கள் ரொம்ப விவாதமா நின்றாரு. ஸோ ராஜீவ்காந்தி அவர்கள் அவருடைய கவர்மெண்ட் பாஸ் பண்ண உடனே இந்தியன் பீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைதி படை ஒன்று அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ இந்த படை என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் எல்டிடியுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பேரியர் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது இந்த அமைதி படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆர்மி. 1989 எலெக்ஷன் நடக்குது. ஸோ காங்கிரஸ் மேல நிறைய கரப்ஷனுக்கான குற்றச்சாட்டு வச்சதுனால ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ 1989 ஸோ பிபி சிங் அவர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டரா மாறுறாங்க, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா. ஸோ பிபி சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியன் பீஸ் போர்ஸ் சொல்லக்கூடிய அமைதி படைய ஸ்ரீலங்கால இருந்து எடுக்கிறாரு. இனிமேல் பிரச்சனை எல்டிடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் தான், இந்தியா அதுல தலையிடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பிபி சிங். பட் இந்த பிபி சிங் இந்த எடுத்த இந்த முடிவு வந்து யாருக்குமே பிடிக்கல, எல்லாருமே பதவி விலக ஆரம்பிக்கிறாங்க நிறைய மினிஸ்டர்ஸ். ஸோ இப்படி பதவி விலகிறதுனால மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாததுனால 1991 திருப்பி எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. கண்டிப்பா காங்கிரஸ் தான் ஜெயிக்க போதுன்னு எல்லாருக்குமே தெரியும், ராஜீவ்காந்தி தான் கவர்மெண்ட் அமைக்க போறாருங்கிறதும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் செய்யறாரு. வைசாக்ல பிரச்சாரம் செஞ்சு முடிச்சுட்டு சென்னைக்கு வர்றாரு. ஸோ இங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மறைஞ்சு கிடக்கு அப்படிங்கறது தெரியாம ராஜீவ்காந்தி அவர்கள் உள்ள வர்றாரு. கேப்டன் பிரபாகரனுக்கு நல்லாவே தெரியும் ராஜீவ்காந்தி தான் திருப்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு, ராஜீவ்காந்தி திருப்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டா இந்தியன் பீஸ் போர்ஸ மறுபடியும் உள்ள அனுப்பிச்சிருவாங்க. ஸோ தன்னுடைய நோக்கத்துக்கு தடையா அமைஞ்சிரும் அப்படிங்கிறது பிரபாகரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஸோ ஒரு அஞ்சு பேரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ அந்த அஞ்சு பேருடைய ஹெட்டா ராஜாரத்னம் அப்படிங்கிற ஒரு பெண்ணை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த பெண்ணுடைய வேலை என்ன அப்படின்னா, சூசைட் பாம்பரா மாறுறது தான். ஸோ வைசாக்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்துட்டு இருக்காரு ராஜீவ்காந்தி அவர்கள். ஸோ ராஜீவ்காந்தி வந்த உடனே அவருக்கு ஒரு மாலை அணிவிக்கிற மாதிரி அணிவிச்சு காலில் தொட்டு கும்பிட போற மாதிரி தொட்டு கும்பிடுறாங்க. ஸோ தொட்டு கும்பிட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்ட்ட இருந்த ட்ரிகரை அழுத்துறாங்க, ஒரு சூசைட் பாம்பரா மாதிரி வெடிச்சு செதறாங்க. ஸோ செதறி ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து போறாங்க. 13 பேர் இறந்து போறாங்க, 4000 மக்கள் கேஷுவாலிட்டிஸா ஆகுறாங்க. ஸோ இப்படி ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்ரீலங்காவை ஸோ எல்டிடிக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் விலகி நின்றுறாங்க. ஸோ ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதுனாலயா என்ன அப்படிங்கிறது தெரியல, மொத்தமா தமிழ் ஈழத்துல இருக்கக்கூடிய மக்களே புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய டிசாஸ்டர்ஸ் திங் நடக்குது, த ஜெனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், வார் இமேஜஸ் வார் போட்டோஸ்லாம் நம்ம முன்னாடியே காமிச்ச மாதிரி தான். ஸோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு வார் அப்படின்னா, நம்ம ஹிஸ்டரியில நம்ம பார்த்ததுலயே ரொம்ப ஒரு மோசமான ஒரு வார் அப்படின்னா இது வந்து ஸ்ரீலங்கன் சிவில் வார் தான் நம்ம சொல்லணும். அவ்வளோ ஜெனோசைட் நடந்துச்சு. என்ன ஆகுது அப்படின்னா, 2005 ராஜபக்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த நாட்டுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிறாரு. ஸோ ஏற்ற உடனே மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, டிஃபென்ஸோடைய பட்ஜெட்டை டபுள் ஆக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ டபுள் ஆக்குறாரு. 130,000 சோல்ஜர்ஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்கன் ஆர்மியில இருக்காங்க. ஜஸ்ட் 30,000 சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இப்ப எல்டிடியோட சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ஸோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொலைன்னு சொல்ல முடியாது, ஸோ மசாக்கர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, மொத்த மொத்தமா எங்கெங்கெல்லாம் எல்டிடி குரூப் பதுங்கி இருக்காங்களோ அங்க எல்லாத்துலயும் பாம்பு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மக்கள் மேல எனக்கு சந்தேகம் இருக்கோ, ஸோ அவங்கள குவஸ்டின் பண்ணி ஜட்ஜ் முன்னாடி கூட போய் நிறுத்துற பேச்சுக்கே இடம் கிடையாது, சுட்டு கொள்ளதான் போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. யூஎன் மாதிரியான பல நாடுகள் வந்து பல எதிர்ப்புகள் பல கேள்விகள் கேட்டப்ப சிம்பிளா டெரரிசம் அழிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை பயன்படுத்திட்டு பல மக்களை கொண்டு பல கொலைகளை செஞ்சு, பட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த போரா சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. 19 2009 என்ன ஆகுது அப்படின்னா, பிரபாகரன் அவர்கள் இறந்து போறாங்க. ஸோ இறந்து போன உடனே வந்து ஸோ இந்த வார் வந்து நின்ன மாதிரி தான் என்னை கேட்டுட்டா. ஸோ இதுக்கடுத்து வந்து எந்த ஒரு பெரிய விஷயமே நடக்க போகிறது கிடையாது. ஸோ ஸோ கப்பலோடைய கேப்டனே இல்லைன்னா அந்த கப்பல் பயணிக்கிறதுக்கான அர்த்தமும் கிடையாது, அந்த கப்பல் வந்து பயணிக்கவும் முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்டிடியும் உடைய கதையும் இதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ராஜபக்சே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. பட் அதுக்கான காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் ரெண்டு சைடுமே இறந்து போயிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் வந்து ரெண்டு சைடுமே இழந்திருக்காங்க.
40,000-க்கும் மேல தமிழ் மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அகதிகளா வெளிநாட்டுல போய் குடியேறி இருக்காங்க. நாட் ஈவன் இன் இந்தியா, சோ வெளிநாட்டுல போய் குடியேறி இருக்காங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி அகதிகள், அதாவது வேற எந்த ஒரு இடத்துல மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், யூஎன், எந்த மாதிரி இடத்த நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலும் தமிழ்நாட்டுல இருந்து போனவங்களா இருந்தா அது தமிழ் ஈழ மக்களா தான் இருக்கும். சோ இவ்வளவு பெரிய போர் வந்து அந்த பாயிண்ட்ல வந்து முற்றுப்புள்ளி அடைஞ்சிருச்சு. தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த ஒரு கொடூரம் வந்து என்னைக்குமே ஹிஸ்டரியில மறக்க முடியாத ஒரு விஷயமா அமைஞ்சிரும். ஸோ இதுக்கு மூல காரணம் யாரு, இதுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சர்ச் பண்றதை விட்டுட்டு, ஸோ நம்ம இனிமேல் வந்து நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை சக மனுஷங்களா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், யாருக்குள்ளயும் வேற்றுமையை பார்க்க சொல்லித்தராம ஒரு ரிலீஜியன் மூலியமாவோ இல்ல ஒரு கேஸ்ட் மூலியமாவோ இல்ல ஒரு ரேஸ் மூலியமாவோ, ரேசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலையும் வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ரேசிஸ் தாட்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் தாட்ஸை கைவிட்டுட்டு எல்லா மக்களையும் சமமா நம்ம மதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை அழிஞ்சிரும் தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி, இந்த ஒரு விஷயம் இல்லாததுனால தான் அவ்வளோ பெரிய போர் கிளம்பிச்சு. ஸோ எல்லா மக்களையும் சமமாக ட்ரீட் பண்ண நம்ம இனிமேல் பழகிக்குவோம். தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு, ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கல அப்படின்னு யோசிக்காம, ஸோ எனக்கு விழுந்த அடி இனிமேல் யாருக்குமே விழுந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம நினச்சி, ஸோ இனிமேல் இது யாருக்கும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் பி யூனைட், ஸோ நம்ம எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும், யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் லேர்ன் எவ்ரிதிங் வித் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் கருத்து வேறுபாடு இருந்தால் டீசெண்டாக கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை பதிவிட்டுட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மேலே ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் அண்ட் சைனிங் ஆஃப், நன்றி, வணக்கம்.